இந்த வீடியோல நாம பார்க்க போறது sewage disposal in environmental issues in plant ecology. Sewage dispersal. So sewage நாவே என்னது? Waste water, அதாவது நாம யூஸ் பண்ற வாட்டரை அது எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணணும், அதாவது வெளியில போது அந்த யூஸ் பண்ண வாட்டரை டிஸ்போஸ் பண்றது தான் sewage disposal. Sewage disposal treatment helps to transform raw sewage into an easier, manageable waste and to retrieve and reuse treated residual sewage materials. So, sewage dispersal treatment என்றது வந்து raw sewage ரொம்ப ஈஸியா waste அனுப்பலாம். அப்படின்னா அது திரும்பியும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த ரெசிடியல் வேஸ்ட்டை மட்டும் வெளியில் அனுப்பலாம். அந்த ரெசிடியல் வேஸ்ட், ஸோ அந்த வாட்டரை வந்து ரீயூஸும் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அந்த ரெசிடியல் வேஸ்ட், அந்த வேஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். ரீயூஸ் ட்ரீட்டட் த ரெசிடியல் சீவேஜ் மெட்டீரியல்ஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, methane, nitrous oxide are produced during sewage treatment, which apart from causing the impact on the atmosphere, it also affect the urban ecosystem, aquatic ecosystem. இப்போ இந்த greenhouse gases நம்மளுக்கு தெரியும், carbon dioxide, methane, nitrous oxides. இது எல்லாமே நம்ம sewage treatment பண்ணும்போது produce ஆகும். ஸோ produce ஆகிறதுனால என்ன ஆகுது? சிவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ன்றது நல்லது தான், ஆனால் இதனால் என்ன என்விரான்மெண்ட்டுக்கும் அட்மாஸ்பியருக்கும் நம்ம ஒரு இம்பேக்டாக கொடுக்குறோம், ஒரு தாக்கத்தை கொடுக்குறோம். ஸோ இதனால் அர்பன் ஈகோசிஸ்டம் எஃபெக்ட் ஆகுது, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமும் எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா சிவேஜ் வாட்டர் அப்படியே வாட்டர் அந்த பாண்டுக்குள்ளே போச்சுன்னா, இல்லை ஏரியோ இல்லை ஆறுக்குள்ளே போச்சுன்னா என்டையர் அக்வாட்டிக் சிஸ்டமே பாதிக்கப்படும். அண்ட் இந்த அர்பன் ஈகோசிஸ்டம், அதாவது அவங்கள அதை நம்பி இருக்க அந்த ஈகோசிஸ்டமும் பாதிக்கப்படும். ஸோ பை மேக்கிங் யூஸ் ஆஃப் அட்வான்ஸ்ட் டிஸ்போசபிள் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் பொல்யூஷன் கேன் பி மினிமைஸ். ஸோ நம்ம அட்வான்ஸ் டிஸ்போசபிள் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அந்த பிளான்ஸ் அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச், அப்புறமா பொல்யூஷன், இதெல்லாம் மினிமைஸ் பண்ண முடியும். நம்ம எதை யூஸ் பண்ணால் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இந்த சீவேஜ் டிஸ்பர்சலில் யூஸ் பண்ணோம்னா, ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணோம்னா நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சையும் பொல்யூஷனையும் கம்மி பண்ண முடியும். சீவேஜ் இஸ் அ வேஸ்ட் மேட்டர் சச் ஆஸ் ஃபீக்கஸ் ஆர் யூஸ்டு டர்ட்டி வாட்டர் ஃப்ரம் ஹோம்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் which flow away through sewers. இப்போ சீவேஜ் வாட்டர்னா என்ன? ஃபீக்கஸ். ஃபீக்கஸ்னா காலைக்கடன், ஓகேவா? அண்ட் டர்ட்டி வாட்டராக இருக்கலாம். ஸோ அந்த டர்ட்டி வாட்டர் எங்கேருந்து வருது? வீட்டில் இருந்தும் ஃபேக்ட்ரிஸில் இருந்தும். ஸோ அது சீவர்ஸ் மூலமாக வெளியில் அனுப்புகிறோம். சீவர்ஸ்னால் அந்த பைப் லைன் வச்சு அனுப்புகிறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க வேஸ்ட்டு. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் கண்டாமினன்ஸ் ஃப்ரம் த வேஸ்ட் வாட்டர் ப்ரைமர்லி ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்டு சீவேஜ். ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்டாமினேட்டட், அதாவது அதில் நிறைய கலப்படம் என்னென்னவோ வருது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. வேஸ்ட் வாட்டர்லேருந்து ஃபஸ்ட் அந்த ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த சீவேஜில் வருது, அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் ஆர் யூஸ் டு ரிமூவ் கண்டாமினன்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ்டு ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தட் இஸ் சேஃபர் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ இந்த எந்தெந்த ப்ராசஸ்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டில் பண்ணலான்னா, ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் மூணு ப்ராசஸ்லேயும் பண்ணுறோம். பண்ணி அந்த கண்டாமினேட்டட் அந்த கண்டாமினன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ கண்டாமினன்ஸை ரிமூவ் பண்ண பிறகு அந்த வேஸ்ட் வாட்டரை திரும்பியும் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ட்ரீட் பண்ணி சேஃபர், ஏன் ட்ரீட் பண்ணுறோம்? திரும்பி அந்த கண்டாமினன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அப்படியே விட்டுக்கலாம் இல்லையா, விடக்கூடாது. அப்படியே விட்டாலும் அந்த அந்த டாக்ஸிசிட்டி அந்த சீவேஜ் வாட்டரில் திரும்பியும் இருக்கும், அந்த வேஸ்ட் வாட்டரில். ஸோ அதனால் என்விரான்மெண்ட்டுக்காக அந்த சேஃபாக திரும்பியும் ட்ரீட் பண்ணுறோம். The sewage contains large amount of organic matter and microbes. அந்த சீவேஜில் வந்து நிறைய ஆர்கானிக் மேட்டரும் இருக்குது, மைக்ரோப்ஸும் இருக்குது, பாக்டீரியா, வைரஸ், அதெல்லாமே அந்த மாதிரி மைக்ரோப்ஸும் இருக்குது. So this cannot be discharged into the natural water bodies like rivers, streams directly. So இது அப்படி நம்ம natural water bodies in a river, eri, kulom, and the mari anpa mudiyadu directa. So hence sewage is treated in sewage treatment plant to make it less pollution. Adanal in the sewage treatment panni da nama in the mari natural water bodies la kalakkaradhukku allow pannanum. Vadano sewage treatment generally involves three stages called primary, secondary and tertiary treatment. So sewage treatment vandu three stages irukku, primary, secondary, tertiary treatment. So this is the treatment adhavadhu eppadi idu pandranga neenga paarenga. Sewage treatment plant power process flow diagram. So this is the primary treatment. So primary treatment ku vandu raw sewage adha screening pandranga, apprema vandu communitator la collect pannittu and that is chamber, the grit chamber kulla poranga. So idhula irundhu next primary chamber ku eduthu poranga. So in the primary chamber ku irundhu secondary secondary treatment ku poranga, adhaavadhu raw primary sludge சாக்கடைன்னு சொல்கிறோம் இல்லையா, செகதி சேரு செகதி சாக்கடை அதெல்லாம். ஸோ அந்த ரிட்டைன் த ஸ்லட்ஜ் இந்த பம்புக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஏர் கம்ப்ரெசர் இருக்குது. அப்புறமா ஏரியேஷன் டேங்க் வந்து ஏரியேஷன் அதாவது காற்றோட்டமாக வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் நடக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த செகண்டரி சேம்பர் இருக்குது இங்கே. ஸோ இந்த செகண்டரி சேம்பர் வந்து இந்த எஃபலியன்ஸோட செகண்டரி எஃபிலியன்ஸோட அதாவது ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க செவரல் சர்ஃபேஸ் வாட்டரை அந்த ட்ரெஷரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரெஷரி ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லை செகண்டரி ட்ரீட்மெண்ட்லேருந்து அப்படியே டிஸ்போஸும் பண்ணிடலாம். ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஆல் நான் லிக்விட் வேஸ்ட் விச் காசஸ் health problems and unpleasant living environment leading to pollution. So solid waste na liquid waste kadayadu, ana idinala nariya adavadhu problems, health problems varalam. Apprama or unpleasant adavadhu living environment ku vandu ஒரு நல்ல பொல்யூஷன் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டாக மாறும். அன்பிளசன்ட், நம்ம நல்லா வாழ முடியாது அந்த இடத்துல. அந்த என்விரான்மெண்ட் அந்த ஸ்மெல்லு இருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் கொட்டினா ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வந்து அங்கே இருக்க முடியுமா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ டேர்ம் தட் இஸ் யூஸ் டு ரெஃபர் டு த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ட்ரீட்டிங் த சாலிட் வேஸ்ட். ஸோ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபாலிட்டிக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா வீட்டாண்ட போய்ட்டு ரோட்டில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து அதை பிரித்து தனித்தனியாக இது பண்ணுறாங்க. ரீசைக்கிள் பண்ணுறதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க, ரீசைக்கிள் பண்ண முடியாததை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு இட் கேன் பி சேஞ்ச்டு அண்ட் ரீசைக்கிள்டு ஆஸ் அ வேல்யூபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி அது வேல்யூபிள் ரிசோர்ஸஸாக மாற்றுறாங்க. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் தட் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஃபில்ஸ். லேண்ட்ஃபில்ஸ்ன்னா அதாவது பள்ளம் தோண்டி அதில் போட்டு க்ளோஸ் பண்ணுறது லேண்ட்ஃபில்ஸ். இன்சிரினேஷன், இன்சிரினேஷன் கை விட்டு போயிருக்கு. ஸோ இன்சிரினேஷன்னா பேர்ன் பண்ணுறது. ரெக்கவரினா இப்போ கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் இது வந்து ரெக்கவரி பண்ணலாம். இந்த கிளாஸ் ஐட்டம்ஸை மாற்றலாம், அதாவது கடையில் போட்டு மாற்றலாங்க. பேப்பர் அதாவது ரிக்கவரி பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம், ரீசைக்கிளிங், காம்போசிட்டிங் அண்ட் பைரோலோசிஸ். இந்த மாதிரி மெத்தடில் அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அந்த சாலிட் வேஸ்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணலாம், இப்படி மாற்றலாம் இந்த மெத்தட்ஸில். ஸோ டெக்னாலஜிக்கலி தட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் ப்ராசஸிங் த ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசபிள் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் கன்வெர்ட்டிங் இட் இன்டு renewable energy and organic manure. So technological base நாம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதை வந்து ரினியூவபிள் எனர்ஜியாக மாற்றலாம், ஆர்கானிக் மென்யூராகவும் மாற்றலாம் அந்த வேஸ்ட், சாலிட் வேஸ்ட்டை. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் கண்டெயின்ஸ் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆர் ஃபவுண்ட் டு பி நான் பயோடிகிரேடபிள் which causes threat to the human health and the smoke during recycling and leaching causes great threat to the water bodies. Now, electronic waste வந்து நம்ம அப்படியே ரொம்ப toxic. அது வந்து biodegradable கிடையாது. ஏன்னா ஈஸியா degrade ஆகாது. So degrade ஆகாம இருக்கிறதுனால ஹியூமனோட ஹெல்த்துக்கு ஒரு பெரிய பயமுறுத்தலா அச்சுறுத்தலா இருக்கு. So அது எரிக்கும்போது வர அந்த ரீசைக்ளிங்கும் லீச்சிங்கும் பண்ணும்போது ஸ்மோக் வருதுல அது ரொம்ப ஆபத்தா இருக்கு. அது வாட்டர் பாடிஸ்ல கலக்கும்போது அது அங்க இருக்கிற ecosystem பாதிக்கப்படும். Agriculture landfills method stands a good method to reduce these problems. So இந்த மாதிரி methods வந்து agriculture landfills அதாவது பெரிய பள்ளம் தோண்டி அதுக்குள்ள போடுறது அதுதான் பெஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுல போட்டு க்ளோஸ் பண்றதுதான். சோ இதுதான் அந்த மெத்தட். சோ எப்படி வந்து அந்த sanitary landfills land fill பண்ணிருக்காங்க. Okay, this is the method. Liquid waste management. Liquid waste management includes point source and non-point source discharges such as storm water and waste water. So இத வந்து ரெண்டு சோர்ஸ் இருக்காம், point source, non-point source. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு அத வந்து நம்ம ரெண்டா சொல்லலாம், storm water, waste water. So liquid waste ஓட examples பாத்தீங்கன்னா wash water from homes, நம்ம வீட்ல கழுவி ஊத்துற தண்ணி. அப்புறமா liquids used for cleaning in the industries. So நம்ம சில அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல க்ளீன் பண்றதுக்கான யூஸ் பண்ற liquids அது ஒண்ணு. And cleaning in industries, industriesல யூஸ் பண்றதுக்கு wash, that is waste detergents. So இதெல்லாம் best example for liquid waste. Grey water. So இந்த grey water வந்து municipality waste. இதெல்லாம் நிறைய harmful pathogens இருக்கு, அதாவது disease causing agents தான் pathogen அது இருக்கு. So water coming from domestic equipments other than the toilets, okay, other than the toilets is also called as or referred as grey water. So இந்த domestic equipments அதாவது toilets தவிர மற்ற எல்லா இதுல இருந்து வரதும் அதாவது பாத் டப்ஸ், ஷவர்ஸ், சிங்க், வாஷிங் மிஷின்ல இருந்து வர எல்லா தண்ணியையும் நான் என்ன சொல்லலாம், நம்ம என்னன்னு சொல்லலாம், கிரே வாட்டர் தான். அதாவது டாய்லெட்ஸ்ல இருந்து வர தண்ணி மட்டும் இல்லை, மற்ற நம்ம யூஸ் பண்ற எல்லா தண்ணியுமே கிரே வாட்டர் தான். வேஸ்ட் வாட்டர்னு சொன்னா கிரே வாட்டர் தான். முனிசிபாலிட்டி வேஸ்ட் கேன் பி டீடாக்சிஃபைட் பயாலஜிக்கலி அண்ட் தென் ரீசைக்கிள்டு. ஸோ முனிசிபாலிட்டி வேஸ்ட்டை மட்டும் பயாலஜிக்கல் மெத்தடில் வந்து அந்த டாக்ஸிஃபிகேஷனை கம்மி பண்ணிடலாம், அதுதான் டீடாக்சிஃபைடு. டாக்ஸின்னா பாய்சனஸ் அந்த எஃபெக்டை கம்மி பண்ணிடலாம், அதுதான் டீடாக்சிஃபைடு. அப்புறமா ரீசைக்கிளும் பண்ணிடலாம். டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் கேன் பி ரீசைக்கிள்டு அண்ட் யூஸ்டு ஃபார் கார்டனிங். ஸோ டொமஸ்டிக்னா அந்த வீட்டில் வர வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.